ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏபிஎம் ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் சுவாமி வந்து இன்றைக்கி பச்சைப்பட்டினி விரதம் இருந்து முடிக்கிற அன்னைக்கு இது மாதிரி குழுமம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது மாதிரி தான் நாங்கள் வேப்பிலை வச்சு கலசம் உருவாக்கி அம்மனாக நினச்சி பூஜை பண்ணோம். என்னென்ன பலகாரங்கள்லாம் நான் பண்ணினேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக ஒரு 3:00 ஆஃப்டர்நூன் 3:00 வந்து நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா முட்டையை வேக வச்சாச்சு. வெந்துட்டுருக்க கேப்பில் மட்டனுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கருவாடு வந்து ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். இந்த சுவாமி கும்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கருவாடு ரொம்ப மெயின். அதனால் அது வந்து தண்ணியில் ஊறிட்டுருக்கட்டும். அப்படின்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா மட்டன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஃப்ரீயாகவே இல்லாமல் அடுத்தடுத்த சமையலை வந்து டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்து பஞ்சு மாதிரி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து மட்டனை தாளித்து விடுறதுக்கு இந்த சைடு நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த மாதிரி பொன்னிறமாக சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். தக்காளி வதங்குறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாகவே அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா மண் சட்டி நல்லா ஹீட்டு நிற்கும்ல, அதனால் இந்த சைடு வந்து குக்கரை இறக்கிட்டோம் இல்லையா, அதனால் அந்த சைடு வந்து பச்சரிசியையும் தண்ணியையும் நல்லா பச்சரிசியை கழுவிட்டு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் வேலை மிச்சமாகும் இல்லையா, அதனால் இப்போ முருங்கைக்கீரை பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை கண்டிப்பாக பண்ணணும், அதனால் முருங்கைக்கீரை சின்ன வெங்காயத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் கீரை வந்து ரொம்பவே கம்மியான குவான்டிட்டிக்கு தான் பண்ணுறோம். ஏன்னா நைட்டு டைம் ஒரு அந்தி சாஞ்சதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடணும். அதனால் தயிர் சாதத்துக்கு தண்ணி வந்து கொஞ்சம் தேவையான அளவு அப்போ ஹாட் வாட்டர் வந்து நான் ஊற்றி வேக விட்டுட்ருக்கேன். மட்டன் சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டன் வந்து ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா கூட ஒரு 1 or 2 minutes மட்டும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையில் விற்கக்கூடிய ஆச்சி மட்டன் மசாலா, அதுதான் வந்து நான் ஆட் பண்ணி கிரேவி பண்ண போகிறேன். மஞ்சள் தூளும் ஆச்சி மட்டன் மசாலா இது ரெண்டும் தான் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா மட்டன் வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு, அதை தான் வந்து இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 1 minute நம்ம சும்மா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு கூட நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்து ஒரு 3 minutes நல்லா வந்து வதக்கணும். நான் வந்து மட்டன் வேக வைக்கும் போதே வந்து உப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்க்கலை. ஏன்னா உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டு பார்க்காம சமைக்கிறதுனால ரொம்ப சேர்த்துட்டோம்னா சாப்பிட முடியாது. சப்போஸ் கொஞ்சம் பத்தாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அதனால் உப்பு சேர்க்கலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 to 5 minutes குக் பண்ணணும். மூடி வச்சு குக் பண்ணலாம், இல்லைன்னா திறந்து வச்சும் குக் பண்ணலாம். இந்த காரம் எல்லாம் வந்து மட்டனில் சாரணும், அதனால் வந்து ஒரு 3 to 5 minutes இதை கிண்டி கிண்டி விட்டு நம்ம வந்து வேக விட்டுக்கிறோம். தண்ணி இந்த ஸ்டேஜில் நான் ஊற்றலை. இதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை மட்டும் ஊற்றிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய இருக்க மாதிரி கொத்தமல்லி இலைகளை வந்து கட் பண்ணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கிடலாம், அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு மட்டன் கிரேவி ரெடி பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டுங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருக்காது, அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து நிறைய வேலைகளை இங்கிட்ட ஒரு வேலை அங்கிட்ட ஒரு வேலைன்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் மட்டன் கிரேவிக்கு மட்டும் ஒரே மட்டன் கிரேவியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணினேன். ஏன்னா டேஸ்ட்டு நல்லா வரலன்னா அவ்வளோதான், அதனால் மட்டன் கிரேவிக்கு மட்டும் கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று இந்த ஒர்க்கை வந்து முடித்தேன். அதுக்கப்புறம் தயிர் சாதம் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள், 3/4 வெந்துருச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நல்லா குழைவாக வெந்துடும். தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கிட்டேன். வடித்து பண்ணலை தயிர் சாதம், அப்படியே கிண்ட போகிறேன். அதனால்
முருங்கைக்கீரையை தாளித்து விடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நிறைய வெங்காயம் கட் பண்ணிக்கணும். முருங்கைக்கீரை வந்து சின்ன வெங்காயத்தில் அதே மாதிரி நிறைய வெங்காயம் சேர்த்து நம்ம பண்ணணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்து பச்சை மிளகாவும் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை வந்து முருங்கைக்கீரைக்கு நாங்கள் போட மாட்டோம், போடுறதுனாலும் போட்டுக்கலாம், சூப்பராக தான் இருக்கும். போடல இந்த இதெல்லாம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கீரையை வந்து கழுவி அள்ளி இதில் வச்சிடலாம். கீரைங்கிறது பார்த்திங்கன்னா எந்த கீரையாக இருந்தாலும் நம்ம கழுவிட்டு சமைப்போம். தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம கழுவிட்டு கட் பண்ணுற கீரைனா தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது அதை வந்து சோக் பண்ணி ஊற வைக்கணும். சோக் பண்ணி நம்ம கழுவி எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி நம்ம சமைக்கணும். ஏன்னா பாக்டீரியாஸ்லாம் இருக்கும், ஏன்னா கீரை வந்து அப்படியே தானே வளருது, சில கீரைங்க மண்ணுக்கிட்டே வளரும். அதனால் நம்ம கழுவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நம்ம கழுவிட்டு அதை வந்து சமைக்கிறது ரொம்பவே நல்லது. நல்லா ஊற வச்சு கழுவணும், அதுதான் மெயின். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா இதிலையே டைரெக்டாக இந்த தண்ணியிலையே நான் போட்டுட்டேன். இல்லாட்டினா நான் எப்படி பண்ணுவேன்னா இந்த தண்ணியில் நல்லா கீரை வந்து வதங்கி ஒரு 1/4 வாசி வெந்ததுக்கப்புறம் உப்பு தூவி மறுபடியும் கிண்டி விட்டு கொஞ்சம் வெந்து எடுத்துருவேன். இன்றைக்கி வந்து நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுறதுனால உப்பு வந்து எதுக்கு போட்டோம் எதுக்கு போடலங்கிற கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால் தயிர் சாதம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் தயிர் மட்டும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். உப்பு வந்து தயிர் சாதத்துக்கு போட மாட்டோம். தேவைப்பட்டால் சின்ன வெங்காயம் மட்டும் இந்த சாப்பாடோட போட்டு கிண்டி விட்டு சாமிக்கு படைக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் சின்ன வெங்காயம் போடல, வெறும் தயிர் மட்டும் போட்டு கிண்டி தயிர் சாதம் எடுத்து வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா சூப்பராகவே தண்ணி சுண்டி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ தான் பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணாலும் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பாருங்கள் ஒன்று கட் பண்ணாமல் முழுசாக இருந்திருக்கு, கவனிக்கவே இல்லை. பக்கத்தில் ஒரு டாக் இருக்காங்க, அவங்க குழச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம், அவ்வளோதான். இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இறக்கிடலாம், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நான் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்தந்த டிஷ் பண்ணினோடனே இறக்கி வச்சுட்டு பாத்திரம் கழுவுற ஒர்க்கையும் முடிச்சுக்கிட்டே வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அப்பளம் பொரிச்ச கடாய், அதனால் அதில் எண்ணெயை வடிச்சுட்டு அதுலேயே நான் கருவாடை வேக விட்டுக்கிட்டேன் தண்ணி ஊற்றி, அதனால தான் இந்த மாதிரி கலரில் இருக்குது. கருவாடு வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணினா தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்டு கூட சில பேர் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணுவோம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே நல்லா கொதிச்சு கருவாடு ஒரு வேகிற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியிலையே மிளகாய் தூளும் மஞ்சள் தூள் ரெண்டு மட்டுமே போட்டிருக்கேன். போட்டு அந்த காரம் அந்த தண்ணியில் வந்து நல்லா இந்த கருவாடு வந்து நல்லா தண்ணி சுண்டி வேகிற அளவுக்கு வந்தோடனே இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றியிருக்கேன். அந்த எண்ணெயில் இந்த கருவாடு வந்து பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி அந்த எண்ணெயில் பொரியணும், அந்த மாதிரி வந்து நாங்கள் விட்டுருவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக செய்ய வேண்டியது மாவிளக்கு. துள்ளு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன், அப்புறம் மோர் பானகம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து மாவிளக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஓவரால் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மாவிளக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்து பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும், அதனால் பொட்டுக்கடலை சேர்த்து பண்ணியிருக்கேன். எள்ளு வறுத்து போட்டாச்சு, சுக்கு பொடி போட்டிருக்கேன், கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன். வெல்லம் வந்து தூளாக இருக்கிற வெல்லம் தான் இந்த மாவில் போட்டு கிளறி கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன். சில பேர் வந்து வெல்லத்தை வந்து பாவு காய்ச்சி ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இந்த மாதிரி தான் வந்து நான் மாவிளக்கு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமாக என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச எல்லா டிஷ்லேயுமே வந்து வேப்பிலை சேர்ப்பாங்க.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எல்லா சமையலும் ஒன்று ஒன்றா முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பாக்ஸில் கண்டெய்னரில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அந்த சமைச்ச பாத்திரம் கிச்சன் கிளீனிங் எல்லாமே வந்து சைட் பை சைடு முடிச்சுக்கிட்டே வந்துட்டேன். டோட்டலாக ஒரு 3.5 hours வந்து எனக்கு வந்து கிச்சன் கிளீனிங்கோடு சேர்த்து இந்த டைமிங் ஆச்சு எனக்கு. இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேப்ப இலை சேர்த்துக்கிட்டேன், துள்ளு மாவு, மாவிளக்கு, முட்டை, அப்புறம் வெள்ளரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பெப்பர் போடுவாங்க, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, தயிர் சாதம், மோர், பானகம், அப்புறம் வந்து இந்த ஆனியன் வந்து தயிர் போட்டு, இது வந்து நான்வெஜ் பண்ணாலே இது ஒன்று பண்ணுவோம் அதனால் அது பண்ணிட்டேன். அப்புறம் மட்டன்லேயும் வேப்பிலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் கருவாடு, கருவாடு மட்டும் நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றலை. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நல்ல கருவாடு மட்டும் நல்லா பொரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இதை மட்டும் நான் பாத்திரம் மாற்றலை, ஏன்னா வந்து இது கொஞ்சம் தானே இருக்குது, அப்படியே சாப்பிட்டுட்டு இதை அப்படியே டைரெக்டாக கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் குட்டியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றலை. ஆனால் மீதி எல்லாத்தையுமே வந்து செஞ்ச பாத்திரத்துலேருந்து வழித்து வச்சுட்டு நம்ம அந்த பாத்திரத்தையும் கழுவிட்டோம் அப்படின்னா நமக்கு கிச்சன் கிளீனிங்கும் முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மாவிளக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம இலையில சாமிக்கிட்ட எல்லாமே எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த டைமிங் நெய் போட்டு விளக்கு ஏற்றிக்குவேன் திரி போட்டு, அதனால் அது மட்டும் அப்படி எம்டியாக வச்சுருக்கேன். மீதி எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. கிச்சன் டீப் கிளீனும் சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த மாதிரி பூஜை பண்ணுற அன்னைக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணிடுவோம், ஆனால் கிச்சன் மட்டும் அப்படியே போட்டு வச்சுருவோம், அதனால் அந்த ஒர்க்கையும் சைட் பை சைடு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இளநி வந்து 2 பொத்து வைப்போம், அதுக்கப்புறம் மாவிளக்குலையும் வச்சாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி இருக்கிறதுனால கடையில் புரோட்டாவும் வீட்லேயே மாவு இருக்கிறதுனால 1 இடி இட்லி மட்டும் ஊற்றி அதை ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இப்படி தான் வந்து நைட்டு டின்னர் வந்து ரொம்ப யம்மியாக அமைஞ்சிச்சு. இத்தனை சாப்பாடு எல்லாம் பண்ணிவிட்டு மட்டன் கிரேவிக்காக புரோட்டா மட்டும் வாங்கிட்டு வர சொன்னேன், ரொம்ப சூப்பராக சாப்பிட்டோம், திருப்தியாக சாமி கும்பிட்டோம். இது மாதிரி தான் எங்கள் ஊர் வழக்கப்படி பூஜை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பபாய் ஆல்.